everyone, welcome or welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி லுக் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து நல்ல ஒரு போல்ட் அண்ட் பிரைட் ஃபெஸ்டிவ் லுக் தான். ஸோ இதை நீங்கள் வந்து பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு, இல்லை உங்கள் மேரேஜ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாகவே பிரைடல் மேக்கப்பாக இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லுக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் வந்து லாக்மே ஃபார் அவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ரெட் சங்கிரியா. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை நான் எப்போலாம் வீடியோஸில் யூஸ் பண்ணுறேனோ அப்போலாம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்டாச்சும் வரும், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ட்ரெல் ஷாப்லேருந்து பை பண்ணியிருந்தேன். பிகாஸ் ட்ரெல் ஷாப்பில் ஷாப் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் நிறைய ஆஃபர்ஸ் நார்மலாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை வந்து ட்ரெல் ஷாப்பில் பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடும் வச்சுருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ ட்ரெல்லில் இப்போ லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 70% ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் என்னுடைய கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்ட் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நம்ம 200 ருபீஸ்க்கு மேலே ஷாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெலிவரியும் கூட ஃப்ரீ தான். ஸோ சூப்பர் ஆஃபர்ஸ் இல்லையா? ஸோ நீங்கள் குயிக்காக போய் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க சாரீ வந்து பெஸ்ட் கிளாத்திங் ஃபார் விமன் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ வந்து ஒரு ஜூட் காட்டன் சாரீ வித் வெல்வெட் பிளவுஸ் அண்ட் ஹிப் பெல்ட், ஒரு குட்டி பொட்லி மாதிரியான ஒரு பவுச் கூட அட்டாச் ஆகி வந்துச்சு. பெஸ்ட் கிளாத்திங் ஃபார் விமனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக சூரத்லேருந்தே எடுத்து சேல் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயே நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பேஜும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ அவங்கள நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேலே கொடுத்துட்றேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு ரொம்பவே செட் ஆகிற மாதிரியான ஜுவல்லரி எனக்கு திரு கலெக்ஷன்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி செம்ம ஹெவியான டெம்பிள் ஜுவல்லரி ப்ளஸ் கெம்ப் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய சோக்கர் அண்ட் இதுக்கு இந்த மாதிரி குட்டியான ஒரு இயர்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்டுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல கொடுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் 2 வச்சுருக்காங்க. ஸோ அந்த குரூப் லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லென்ஸ் வந்து நான் TGDIயோட லென்ஸ் வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்து க்ரீன் கலர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் கூப்பன் கோட் அண்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலி நம்ம மேக்கப் லுக் பார்க்கலாம். ஸோ மேக்கப் லுக்கில் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங். ஸோ நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் க்ளீனாக ஆஃப் கேமராலேயே வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சூப்பரான மைல்டு கிளென்சர், என்னுடைய ஃபேவரட் கிளென்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் அகெயின் ஒரு சூப்பர் ஜென்டில் அண்ட் மைல்டு மாய்ஸ்சரைசர், செம ஸ்மூத்தாக பட்டரியாக ஃபீல் ஆகும் ஸ்கின்ல. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கப் பேட்ச் ஆகாது, ட்ரை ஆகாது. ட்ரை ஸ்கின்ல சில பேருக்கு வந்து அந்த பேச்சஸில் போய் ஃபவுண்டேஷன்லாம் அப்படி ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கும், அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வராது. நல்ல ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் மேக் பண்ணி கொடுக்கும் இது மேக்கப்புக்கு. ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமரை எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அதிகமாக அப்ளை பண்ணி கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து போர்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நானும் அதே மாதிரி நல்ல சர்க்குலர் மோஷனில் என்னுடைய போர்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நம்மளுடைய மேக்கப் வந்து க்ரே ஆகக்கூடாது, ஆஷ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எல்லா கண்டிஷனோடு தான் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சுகரோட கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஷேட் வந்து 45 கான் பண்ணால் நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிலரை எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கன்சிலர் எனக்கு ஒரு 1 ஷேட் இல்லை ஒரு 1/2 ஷேட் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரியான கன்சீலர். ஸோ டார்க்காக இருக்கிற மாதிரியான கன்சீலரை நம்மளுடைய டார்க் பச்சஸ், அதாவது பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கலாம், டார்க் சர்க்கிளாக இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துல போடுறப்போ நம்மளுடைய டார்க் பச்சஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிரும், கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த கன்சிலர் எனக்கு 1 ஷேட் டார்க்கர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னுடைய
டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸோட பிக்மெண்டேஷன் அளவை பொறுத்து நான் வந்து ஒன் ஷேட் டார்க்காக இருக்கிற மாதிரியான கன்சிலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுவே உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸோ பிக்மெண்டேஷனோ ஏதோ ஒன்று பயங்கர திக் பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான டார்க் கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாட்டி, இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு நான் செப்பரேட்டாகவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோடய வீடியோ லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டேம் ஸ்பஞ்ச் வச்சு நான் எங்கெல்லாம் கன்சிலர் அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது எக்ஸஸாக இருக்கக்கூடிய கன்சிலரை எடுத்துரும், நமக்கு எந்த ஒரு ஹெவி ஃபீலிங்கும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 3.0. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். அதுவும் இல்லாமல் இப்போ நான் கொஞ்சமே லைட்டாக ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு ஒரு ஹாஃப் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இது என்னால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டிங்லாம் பண்ணனா எனக்கு இது கரெக்டாயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னுடைய ஸ்கின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக என்னோட ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு கலர். ஸோ இது ஒரு கபுக்கி ப்ரஷில் நான் வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேப் பண்ணி என்னோட ஸ்கின்குள்ளே ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸே எனக்கு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, இதுவே எனஃபாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு அண்ட்ரைஸ்லாம் கொஞ்சம் ப்ரைட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சிலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஷேட் வந்து மீடியம். இது வந்து நல்லாவே ஒரு லைட்டாக இருக்கிற மாதிரியான ஷேட். ஸோ எனக்கு கொஞ்சம் பேஸ் லைட்டாக டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டிங் ஷேட் யூஸ் பண்ணால் அது பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து என்னுடைய அண்டர் ஐஸ், சென்டர் ஆஃப் நோஸ், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் கான்டோரிங் மாதிரி கான்டோர் லைனுக்கு கீழே சின்ல அண்ட் ஃபோர்ஹெட்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே நான் வந்து சேம் ஃபவுண்டேஷனுக்கு பிளெண்ட் பண்ண கபுக்கி ப்ரஷ் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய அந்த டார்க்னஸ் எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு எக்ஸாக்டாக என்னுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அதை மாதிரி வரும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ஷேடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெவி ஹைலைட்டிங்லாம் பண்ண தேவையே கிடையாது. பட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராவான ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் எனக்கு அப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதையுமே பிளெண்ட் பண்ணுறதுக்கப்புறமா ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் நமக்கு கேக் ஆகாது, ஏன்னா நம்ம நிறைய லேயர்ஸ் போட்டுக்கோம் இல்லையா மேக்கப்பில். ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறப்போ அது நம்மளுடைய எக்ஸஸ் ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு கரெக்டான லெவலில் மேக்கப் ஃபேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெவல்யூஷனோட லக்ஸரி பனானா பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய அண்ட்ரைஸை மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த பவுடர், அதனால் என்னுடைய அண்ட்ரைஸ்க்கு மட்டும் இதை வச்சுட்டு என்னுடைய ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேபிளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் ஷேடு வந்து 310 சன் பீச். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடரை ஒரு பெரிய பவுடர் ப்ரெஷில் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக கண்டிப்பாக இந்த ப்ரெஷ் பற்றி நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் பவுடர் ப்ரெஷ் தான், நான் சும்மா அமேசானில் வாங்கினேன். பட் இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, செம சூப்பராக இருக்குது, பயங்கர ஃப்ளஃபி சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் இதோட ப்ராடக்ட் லிங்க் எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பவுடர் வச்சு ஃபேஸ் இயர்ஸ் அண்ட் நெக்கையும் நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு போகலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்குமே நீங்கள் ரொம்ப நாளாக வீடியோஸ் கேட்குறீங்க, நானும் வந்து ஒரு அப்டேட்டட் ஐப்ரோ ரொட்டீன் மாதிரி நான் குயிக்காக போடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஐப்ரோஸ் பற்றி காட்டலை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஐப்ரோஸ் பற்றி போடுறேன் டீட்டெயிலாகவே. ஸோ ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய ஐலிட்ஸையுமே நான் வந்து சேம் ஹைலைட்டிங் கன்சிலர் இருக்குல்ல, மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சிலர், அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸையும் லிட்ஸையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோக்கு இன்றைக்கி வந்து ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரெண்டு ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஷேட் வந்து ஒரு டீப் மரூன் கலர், அண்ட் ரைட் சைடில் லாஸ்ட் ஷேட் வந்து பிளாக் கலர். ஸோ இந்த ரெண்டு ஷேட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்மால் பென்சில் ப்ரஷில் பிளாக் ஷேட் எடுத்து அவுட்டர் வீல டெபாசிட் பண்ணிக்கிறேன். வி மாதிரி இங்கிலைனர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி எட்ஜில் ஆங்கிள்டாக வர்ற மாதிரி பிளாக்கை வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணல, ஜஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஷேடு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஐஷேடோக்குமே நான் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் வரும், பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஐ லுக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கட் க்ரீஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் அதிலே சொல்லிடுறேன். ஸோ கன்சிலர் வச்சு இந்த மாதிரி ஒரு கட் க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நான் ஃபுல்லாக என்டையர் லிட்ஸ்க்குமே வந்து கொடுக்கல. கட் க்ரீஸ்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 இல்லை ஹாஃப்லேயே வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஒரு 3/4 வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஐஷேடோக்கு பக்கத்துலேயே அந்த டீப் மரூன் ஷேடு இருக்கு இல்லையா, ஒரு மஜந்தா பிங்க் இந்த மாதிரியான ஷேடு எடுத்து நான் அந்த பிளாக் பக்கத்துலேயே வைக்கிறேன். ஸோ தட் என்னோடய பிளாக்
அந்த மெஜந்தா பிங்க், இது ரெண்டுமே சேர்ந்து மெர்ஜ் ஆகி வர்ற மாதிரி, அதுவும் நம்ம கன்சிலர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே போடுறப்போ அதோட பிக்மெண்டேஷன் லெவல் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அப்படியே என்னுடைய லெட்ஸில் பாப்பாகும். ஐஸோட இன்னர் கார்னரில் வந்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுவுமே என்டையர் லெட்ஸ்க்குமே இன்னர் கார்னர் வரைக்கும் நான் வந்து பிளெண்ட் பண்ணல, ஜஸ்ட்டு 3/4 அந்த பிங்க் வர மாதிரி மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஃபார் அவர் ஃப்ளாலெஸ் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து யூட்டோபியா அப்படின்ற வேரியண்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த பேலட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ஷேட் எடுத்து நான் இன்னர் கார்னரில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட இன்னர் கார்னர் எம்டியாக தான் இருக்கு இல்லையா, ஸோ கன்சிலர் ஒரு லைட் பிங்க், ஒரு மெஜந்தா டீப் பிங்க், ப்ரௌன் அண்ட் பிளாக், இந்த மாதிரி எனக்கு ஒரு டார்க் டு லைட் ஷேட் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐ லுக் வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிட்டு, இப்போ தான் நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மெர்ஜ் ஆகிற மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக், மெஜந்தா, அப்புறமா அந்த பிங்க் அண்ட் இந்த கோல்டு எல்லாமே மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்து நான் ஃபுல்லாமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெட்ஸில் யூஸ் பண்ண சேம் டீப் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரியான ஷேட், அதை யூஸ் பண்ணி என்னுடைய லோவர் லேஷ்லேயே நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பென் ஐலைனர் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் பென் ஐலைனர், செம திக் பிளாக்காக இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியான பென் ஐலைனர். ஆனால் ஸ்விஸ் பியூட்டி ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் கூட போட்டிருந்தேன், அதுதான் தீபாவளி லுக் நம்பர் 1 போட்டிருந்தேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். இந்த பென்னை வச்சு ஒரு குட்டியான ஆங்கிள் போட்டதுக்கப்புறமா நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேபிளினோட கொலோசல் மஸ்காரா. இதை யூஸ் பண்ணி என்னுடைய ரெண்டு அப்பர் லெஷஸ் அண்ட் லோயர் லெஷஸையும் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ஃபேஸ் மேக்கப்பில் கான்டோருக்கு நிக்கா கேயோட கான்டோர் டூவோ தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் சப்பி ஃபேஸ் இல்லையா, ஸோ அதை ஸ்லிம் டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். என்னோடய ரெண்டு சைட் சீக்ஸோட ஹாலோஸில், அதுக்கப்புறமா ஜா லைனில், கொஞ்சமாக நோஸ்லையும் நான் வந்து குட்டி ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர்ஹெட்லையும் என்னோடய ஹேர் லைனில் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ப்ளஷுக்கு நான் வந்து ஐ மேஜிக்கோட பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் பியூட்டிஃபுல்லான ஷிக்ஸ் ப்ளஷ் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்து என்னுடைய ரெண்டு சைடு ஷீக்ஸ்லையும் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடு சீக்ஸில், கொஞ்சமாக நோஸ்லேயும் கொஞ்சமாக சின்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நேச்சுரலாகவே அந்த ஒரு பிங்க் க்ளோ ஃபேஸில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னுடைய ரீசன்ட் ஃபேவரேட். நான் இப்போ கூட ரீசெண்டாக டாப் 5 ஹைலைட்டர் அண்டர் 200 ரூபீஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோட எண்டில் அது வரும். ஸோ என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு சீக்ஸில், நோஸோட சென்டரில், கியூபிட்ஸ் போ, சின், ஃபோர்ஹெட்னு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபேவரேட் பார்ட் லிப்ஸ்டிக் வந்தாச்சு. ஸோ நம்ம லிப் பென்சிலுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஷேடு வந்து மரூன் அப்படின்ற ஷேடில் என்னுடைய லிப்ஸை நான் லைன் பண்ணி உள்ளே ஃபில்லும் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த மரூன் டீப் மரூன் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லாக்மியோட ஃபார் அவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு பிங்கிஷ் மெஜந்தா மாதிரியான ஒரு ப்ரௌன் கிடைக்கும். நம்ம டீப்பாக இன்னும் நம்ம கலரை பில்ட் பண்ணுறப்போ இது வந்து எக்ஸாக்டாக என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு டீப் ப்ரௌன் கலராக வரும். அதுக்கப்புறமா இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜுவல்லரி, ஹேர் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா இந்த லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல்சோ இந்த அவுட்ஃபிட் அந்த ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.